வணக்கம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய அரசு. மொத்தம் இதுக்கு நமக்கு 13 பார்ட்ஸ் வரும், 13 வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ யாரை பற்றினது அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கியர்கள். நம்ம வந்து மொதல் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கிய வம்சத்தினுடைய முக்கியமான அரசர்கள் அது எப்படி ஃபவுண்ட் பண்ணாங்க, அண்ட் தென் ஃபைனலாக லாஸ்ட் ரூலர் யார், எப்படி அது வந்து டிக்ளைன் ஆச்சு, எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் கலை மற்றும் கட்டடக்கலை இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, இப்போது சாளுக்கிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு முன்னாடி நம்ம கையில் என்னென்ன புக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 9 டெவலப்மெண்ட், அதாவது கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற டாபிக். தென் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 4 சவுத் இந்தியன் கிங்டம். இது ரெண்டுமே உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கிங் தான் என்ன அல்டிமேட் ஹெட்டு. ஸோ அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டு தான். ஓகேவா, மூத்த மகன் வந்து தான் அடுத்த அரசன் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் கராராக பின்பற்றப்படலை. அது மட்டும் இல்லாமல் மூத்த மகன் என்ன பண்ணுவாங்கன்னா, யுவராஜாவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த யுவராஜருக்கு வந்து இந்த லிட்ரேச்சர், லா, ஃபிலாசபி இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது மாதிரி போர் பயிற்சிகளும் கொடுப்பாங்க. சரியா, ஸோ சாளுக்கியன் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தர்மசாஸ்திரம் மற்றும் நீதி சாஸ்திர அடிப்படையில் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புலிகே ஒன் வந்து பார்க்கும்போது மனு சாஸ்திரம், புராணம், இதிகாசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிறந்து விளங்கினார் யாரு, புலிகேசி ஒன். இவங்க பல பட்டங்களை வந்து சூடி கொண்டனர். என்ன உதாரணமா பார்த்தீங்கன்னா, மகாராஜன், சத்யஸ்ரேயன், ஸ்ரீ பிருத்வி வல்லபன் இந்த மாதிரி பல பட்டங்களை சூட்டி கொண்டனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலிகேசி 2 வந்து ஹர்ஷவர்தனாவை வந்து டிஃபீட் பண்ணார். டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய அவர் ஒரு பட்டம் சூட்டி கொண்டார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரன். அது மட்டும் இல்லாமல் பத்ரகாரன், மகாராஜாதிராஜன், தர்ம மகாராஜாதிராஜா, தர்ம மகாராஜா, இந்த மாதிரி மகாராஜா அப்படின்னு உயர்வாக ஒழிக்கும் பட்டங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சூட்டி கொண்டார்கள். அப்புறம் ஹிரகடகல்லி பிளேட்டு, இந்த ஹிரகடகல்லி செப்பு பட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசர்களை வந்து எப்படி இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சாளுக்கிய அரசர்கள் வந்து அக்னிஸ்தோமா, வாஜ்பேயா, அஸ்வமேதா போன்ற வேள்விகளை வந்து நடத்தியவர்கள் என்று அதில் கூறப்படுகிறது. பஞ்சியின் உருவம் வந்து அவர்களின் அரச முத்திரை. ஓகேவா, ராயல் போர். இந்த பஞ்சியின் உருவம் வந்து விஷ்ணுவின் வராக அவதாரத்தை குறிப்பதாக உள்ளதுன்னு சொல்றாங்க. தென் இந்த பல்லவர்களுடைய அரச முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை, நந்தி. ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன கம்பாரிசன், நம்ம படிக்கிறது வந்து சாளுக்கியஸ் பத்தினது தான், ஒரு சில இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. அப்போ ஒயில்டு போர் அரச முத்திரை யாருக்கு, சாளுக்கியர்களுக்கு. காளை வந்து யாருக்கு, பல்லவர்களுக்கு. ஸோ ராயல் விமன், அதாவது அரச குல மகளிருடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயசிம்ஹா 1 லைன், அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரச பெண்கள் வந்து ப்ரொவிஷ்னல் கவர்னர்ஸாக இருந்தாங்க, மாநில ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். அதே மாதிரி இந்த விஜய் பத்திரிகா, விஜய பத்திரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசி இன்ஸ்கிரிப்ஷனை இஷ்யூ பண்ணதாட்டும் தகவல்கள் தெரியுது. அப்புறம் பல்லவ அரசை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரச குல நிர்வாகம், இந்த மகளிர் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலை, நிர்வாகத்தில் தலையிடலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோயில்கள் எழுப்புவது, அங்கே வந்து கடவுளின் உருவங்களை பொறிப்பது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தலை ட்டாங்க. ஓகேவா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரங்க பதக அப்படிங்கிற குயினுடைய ஒரு இமேஜ் வந்து எந்த டெம்பிளில் இருக்குன்னு சொல்றாங்க, கைலாசர் அந்த டெம்பிளில் அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ரங்க பதக குயின் யாருடைய குயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்ஹாவுடைய குயின். இது வந்து பல்லவர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இனி எல்லாமே நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாளுக்கியாஸ் பற்றினது தான். ஓகேவா, அப்புறம் த கிங் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ், அரசரும் அமைச்சரும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பவருமே யார் கையில் தான் இருந்தது, அரசர் கையில் தான் இருந்தது. அமைச்சரவை அப்படிங்கிற விஷயத்தை பற்றின தகவல் வந்து கல்வெட்டில் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஆனால் கல்வெட்டுகள், நிறைய கல்வெட்டுகளில் ஒரு சில முக்கியமான அதிகாரிகளுடைய பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மகா சந்தி விக்ரகிக அப்படிங்கிற ஒரு அதிகாரியை பற்றி அதிகமாக பேசுது. அது மட்டும் இல்லாமல் 4 அதர் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றின விஷயங்களும் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிரதானா, இவர் யாருன்னா முதலமைச்சர், ஹெட் மினிஸ்டர். அப்புறம் மகா சந்தி விக்ரகிக, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸை டீல் பண்ணுவார், வெளி விவகாரத்துறை அமைச்சர். அமத்யா அப்படின்னு சொன்னால் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சர். அப்புறம் சமகர்த்தா, இவர் யாருன்னா அரச கருவூலத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர். சரியா, இவருடைய பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, விஷயம், அதுக்கு கீழே ராஷ்டிரம், அப்புறம் நாடு, கடைசி
இந்தியா கிராமா இந்த மாதிரி தான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ பல கல்வெட்டுகளில் இருந்து நமக்கு இன்னும் சில அதிகாரிகளுடைய பெயர் வந்து தெரிய வருது. விஷயாபதி அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் வந்து அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாளக்கூடியவர். சமந்தா அப்படின்னு சொல்லும்போது நிலப்பிரபுக்கள், ஃபியூடல் லார்ட்ஸ். அப்புறம் கிராம போகி, கிராம குடாஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சம்மந்தப்பட்ட அஃபீஷியல்ஸ். மகாத்ரா அப்படின்னு சொல்கிறது வந்து வில்லேஜில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அதாவது வில்லேஜ் பிரமுகர், ஓகேவா, முக்கிய பிரமுகர், அவர் தான் மகாதரா. இந்த மாதிரி பல அஃபீஷியல்ஸுடைய நேம் வந்து சில கல்வெட்டுகளில் காணப்படுது. இப்போது மாகாணம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கிங் வந்து அவங்க பசங்களை வந்து கவர்னராக என்ன பண்ணாருன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஸோ அவர்கள் இந்த கவர்னர் வந்து அவர்களை எப்படி அழைத்து கொள்றன் அப்படின்னு பார்க்கும்போது ராஜா, மார்க்கராஜன், ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன், இந்த மாதிரி பல பெயர்களை அந்த கவர்னர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சூடிக்கொண்டனர். இவர்களுக்கும் டைட்டில்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா சமந்தா போன்ற பட்டங்களும் இவர்கள் சூட்டிக்கொண்டனர். இவங்க என்ன பண்ணுவாங்க முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது படைகளை பராமரிப்பது, அதான் இவங்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷயா, விஷயா அப்படிங்கிற இதுக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது விஷயாபதி. இந்த விஷயா வந்து பல புக்திகளாக பிரியும். இந்த புக்திகளுக்கெல்லாம் ஹெட் யார் அப்படின்னு பார்க்கும்போது போகபதி. அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், கிராம நிர்வாகம் எப்படி இருந்து, இங்கே ட்ரெடிஷ்னல் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் இருந்தாங்க, அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கவுண்ட் அந்த மாதிரி. ஸோ கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளி பார்க்கும்போது கமுடா இல்லைன்னா போகிகள், இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது கிங் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜ் அக்கௌண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு ஒரு கணக்கர் இருந்தார், அவரை வந்து கிராமணி இல்லைனா கரணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மகாஜனம் அப்படிங்கிற ஒரு குழு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சட்ட ஒழுங்கை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. மகாபுருஷ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த வில்லேஜுடைய மெயின்டைனிங் ஆர்டர் அண்ட் பீஸ் ஆஃப் த வில்லேஜ், ஓகேவா. ஸோ நகரபதி இல்லைனா புறபதி வந்து சின்னதாக உள்ள சிறுநகர அதிகாரிகள் அவங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரியான பல அதிகாரிகளுடைய பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ வில்லேஜ் நிர்வாகம் கீழே இவங்க வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், ஸோ மதம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சாளுக்கிய மன்னர்கள் வந்து பேட்டர்னைஸ்டு போத் சைவைசம் அண்ட் வைஷ்ணவைசம் ரெண்டுத்தையுமே ஆதரிச்சாங்க. நிறைய கோயில்கள் வந்து சிவனுக்காகவும் விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ பூஜைகள் நடத்துவதற்காக கங்கை நதிக்கரையிலிருந்து யார் வராங்க, பிராமணர்களை கொண்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, குடியமர்த்தப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த கீர்த்திவர்மன், இந்த மங்களேஷா, அப்புறம் புலிகேசி டு இந்த மாதிரி உள்ள அரசர்கள் வந்து பல யாகங்களை வந்து நடத்தியதாகவும், அவர்கள் வந்து பரம வைஷ்ணன், பரம வைஷ்ணா, பரம மகேஸ்வரா போன்ற பல பட்டங்களை சூட்டி கொண்டதாகவும் தெரியப்படுகிறது. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான ப்ராமினன்ட் காட் அப்படின்னு யாரை சொல்லலான்னா கார்த்திகேயன். இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது போர் கடவுளாக இவரை வந்து சித்தரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ மடங்கள் பல வந்து சைவ மதத்தை வந்து பரப்பி கொண்டிருந்தது, ஓகேவா. சைவ மதத்தை பரப்பும் மையங்களாக ஆக்கப்பட்டது, ஓகே. ஸோ இவர்கள் வந்து ஆசீவக மத பிரிவில் என்ன பண்ணாங்கன்னா அதையும் ஆதரித்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சமண மதத்தை, ஓகேவா. ஸோ சமண மதம் மற்றும் இவர்களுக்கான சம்பந்தம் நம்ம கீழே பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து நிறைய ஜெயின் சென்டர்ஸுக்காக பல லேண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டொனேட் பண்ணாங்க சமண மத மையங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரவி கீர்த்தி நம்ம பார்த்துருப்போம், புலிகேசி டூ உடைய ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனை கம்போஸ் பண்ணவர் ரவி கீர்த்தி, கவிஞர் என இரண்டாம் புலிகேசியால் புகழ் மாலை சூட்டப்பட்டவர். இந்த ரவி கீர்த்தி யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் கீர்த்திவர்மனுடைய காலத்தில் சமண மதத்தை சேர்ந்த ஒரு கிராம அதிகாரி ஒருவர் அனகிரி என்ற இடத்துல என்ன பண்ணுவார், ஒரு சமண கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு. ஸோ பிரின்ஸ் இளவரசர் கிருஷ்ணா அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணபத்ரா. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமண துறவி. புஷ்யப்பட்டர் அவருடைய சமகால, அதாவது புஷ்யப்பட்டருடைய சமகாலத்தவர் யார், விஜயாதித்தன், ஓகேவா. இந்த புஷ்யப்பட்டர் வந்து ஒரு சிறந்த ஜெயின் துறவி. இந்த புஷ்யப்பட்டர் எழுதிய நூல் என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஜெயினேந்திய வியாக்கரணம், சரியா. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹியூயன்சாங்குடைய குறிப்புகள் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாளுக்கிய பீரியடில் வந்து பார்க்கும்போது நிறைய புத்தி சென்டர்ஸ் நிறைய இருந்தது. மோர் தென் 50,000 ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஹீனயானா அண்ட் மகாயானா, இது வந்து புத்த மதத்தின் இரு பிரிவுகள், ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவர் என்ன மென்ஷன் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது புத்திசம் வந்து வெஸ்டர்ன் டெக்கான், அதாவது தக்கான பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு டிக்ளைன் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் ஜெயினிசம் வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்கு, ஓகேவா. ஸ்டெடி அந்த பாத் ஆஃப் ப்ரோக்ரஸ், ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருந்தா அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இலக்கியம் கல்வி அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து
சமஸ்கிருத மொழியை வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஹோல், மகாகுடம் போன்ற இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சமஸ்கிருத மொழி. இப்போ 7th century இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சாளுக்கிய கிங் அட் பாதாபியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கன்னட மொழி வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ், ஓகேவா, ஒரு பீப்புள் லாங்குவேஜாக இருந்தது. இதே சமஸ்கிருதம் வந்து ஒரு பண்பாட்டின் மொழி என அந்த பாதாமியில் உள்ள அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் புலிகேசி 2 உடைய தளபதி என்ன பண்ணுறாரு, சப்தபத்ரம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத ஒரு இலக்கண நூலை வந்து என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு, ஓகேவா, சமஸ்கிருத மொழியில். அப்புறம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு புது வகையான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பில்டிங் எப்படி கட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மா கற்கள், ஸ்டான் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி பில்டிங் கட்டுறது. அந்த ஸ்டைலுக்கு நேம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வெசரா ஸ்டைல் அப்படின்னு. இந்த வெசரா ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவீடியன், அதாவது சவுத் இந்தியாவில் உள்ள திரவீடியன் ஸ்டைலையும் நார்த் இந்தியாவில் உள்ள நகரா ஸ்டைலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு வெசரா ஸ்டைல். பொதுவாக பார்த்தீங்கன்னா மா கற்களால் கட்டுவது. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மோர்டல், அதாவது சாந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி என்னன்னா மணற்கற்கள், ஸ்டாண்ட் ஸ்டோன்ஸை வச்சு பில்டிங் கட்டுற ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ வாதாபியில் பார்க்கும்போது ஒரு 4 விதமான கோயில்கள் காணப்படுது. அதில் 2 யாருக்கு, காட் விஷ்ணுக்கு, இன்னொன்று வந்து சிவனுக்கும், இன்னொன்று வந்து ஜெயினா தீர்த்தங்கராசுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குது, ஓகேவா. ஸோ அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். 1 குடைவரை கோயில்கள், இன்னொன்று கட்டுமான கோயில்கள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அண்ட் கேவ் டெம்பிள்ஸ். இந்த டெம்பிள் எல்லாமே பார்க்கும்போது சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்களுக்காக என்ன பண்ணி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குடவர கோயில்களில் பார்த்தீங்கன்னா மெயின் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாதாமில் இருக்குது, ஓகேவா. அங்கே வந்து ரெண்டுமே இருக்குது, குடவர கோயிலுமே இருக்குது, கட்டுமான கோயிலுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா குடவர கோயிலுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் எங்கன்னா பாதாமி. கட்டுமான கோயில்கள் வந்து ஐகோலில் இருக்குது, பாதாமில் இருக்குது, பட்டடக்கல், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஐகோல். ஸோ ஐகோல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 634 அதில் வந்து உருவாக்கப்பட்டது, ஓகேவா. இந்த காலத்தில் வந்து ஒரு புகழ் பெற்றிருந்த ஒரு வணிக குழுமம் இங்கே இருந்துச்சு. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் படிக்கும் போது இந்த வணிக குழு, இவங்களுடைய வணிகம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து ஐயா ஓலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக குழுமத்தின் பெயர் நிறைய இடத்துல வரும். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக குழுவின் தலைமையிடமாக செயல்பட்டது இந்த ஐகோல், ஓகேவா. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் சென்டராகவும் விளங்கிச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் வணிக மையமாகவும் திகழ்ந்தது. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 634 அந்த மாதிரி காலகட்டத்தில். இந்த ஐகோல் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு வணிக குழுமம் பார்த்தோம், ஒரு மெர்ச்சன்ட் கில்டு, அது அங்கே இருந்துச்சு ஐகோலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரில். அடுத்தது அது ஒரு வணிக மையம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐகோலில் கிட்டத்தட்ட ஒரு 70 டெம்பிள்ஸ் இருக்குது, ஓகேவா. 70 டெம்பிள்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஐகோல். அதில் ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்டோன் பில்ட் டெம்பிள் அப்படின்னு மேற்பூசை கொண்ட தூண், ஸ்டக்கோ பில்லர், அந்த பில்லர் தூண் தான் எனது ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கைக்காக ஒரு டெம்பிள் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்பிள் எந்த மாடலில் இருக்குதுன்னு பார்க்கும்போது புத்த சைத்தன்யா மாடலில் ஒரு துர்க்கைக்கான ஒரு டெம்பிள் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் மேலே கட்டப்பட்டிருக்குது, ஓகேவா. இந்த ஃபார்ம் ஆஃப் செமி சர்க்கிள் வடிவத்தில் கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குசிமல்லிக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு துர்கா கோயில் இருக்குது, அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயின் டெம்பிள் ஒன்று கட்டியிருக்காங்க, மெகுதி ஜெயின் டெம்பிள். அந்த மெகுதி ஜெயின் டெம்பிள் வந்து கட்டட கலையுடைய பரிணாம வளர்ச்சிக்கான சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க, ஓகேவா. சோ மண்டபா டைப்ஸ் ஆஃப் கேவ் டெம்பிள்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகோல்ல இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து கட்டடக்கலையில் வந்து வேறு லெவலுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாதாபி. ஸோ வாதாபியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 4 கேவ், 4 கேவ்ஸ் இன் வாதாபின்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள் யார் பில்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களேஷா. இந்த கேவ் டெம்பிள் வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, டெடிகேட். இங்கே பார்த்தீங்கன்னா சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவின் வராக நரசிம்ம வாமன் அவதார சிற்பங்கள் எல்லாம் அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, செதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடக்கலை எல்லாமே ஒரே ஒரு பாணியில் இருக்குது, எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பாணியை வந்து பின்பற்றுகிறது. ஸோ எந்த ஒரு மத வேறுபாடும் இன்றி எல்லாமே ஒரு பொதுவான பாணியை என்ன பண்ணுது, பின்பற்றுது. அப்போது இந்த புரவலர் இந்த மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை வந்து இந்த கட்டடக்கலைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த வித ஒரு மத வேறுபாடும் இன்றி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க,
பண்ணுறாங்க, மத சார்பற்ற தன்மையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பொதுவான பாணியில் கெட்டுறாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த கலைஞர்கள் வந்து ஒரு மத சார்பற்ற தன்மையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா முக்தீஸ்வரர் மேல்குடி சிவன் கோயிலும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க கட்டடக்கலைக்கு. அப்புறம் பட்டடக்கல், பட்டடக்கல் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமால் வில்லேஜ் இன் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்டின் கர்நாடகா. இதில் இந்த பட்டடக்கல் அப்படிங்கிற இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் தான், இங்கே என்னது கோயில்கள் தான், கலையழகும் நேர்த்தியும் கொண்ட கோயில்களுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டடக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரச சடங்குகள், ராயல் ரிச்சுவல்ஸ், இந்த மாதிரி அரச சடங்குகள் பண்ணக்கூடிய இடமாகவும் இது திகழ்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா விருபாக்ஷா ஆர் சிவா டெம்பிள் சொல்லுவாங்க. இந்த விருபாக்ஷா டெம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான டெம்பிள். இது வந்து இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதின் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோயில் வந்து காஞ்சி கைலாசநாத டெம்பிளை வந்து அந்த மாடலை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாடலில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி கோயிலை கட்டின அந்த கலைஞர்கள் வந்து வரவழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோயில்களின் தன்மையை தழுவி இந்த கோயில் அமைந்துள்ளது. ஸோ இந்த கோயிலில் உள்ள நினைவு சின்னங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து திட்டமிட்ட கலைஞர்கள் உருவாக்கிய கலைஞர்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றுள்ளது, அவருடைய கையெழுத்து இடம்பெற்றுள்ளது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே அந்த அரசனுடைய பெயர் தான் இருக்கும். பட் இந்த கோயிலில் அதை வந்து வடிவமைத்த கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் கையொப்பமும் இந்த கோயிலில் இருக்குது. ஓகேவா? ஸோ கிழக்கு வாசலில் அமைந்துள்ள ஒரு கல்வெட்டு, அது வந்து கன்னட மொழியில் அந்த கல்வெட்டு அமைந்துள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டட கலைஞரை வந்து பாராட்டும் விதமாக அந்த கட்டட கலைஞரை திரிபுவ சாரியா அப்படிங்கிற பட்டம் சூட்டி அந்த கல்வெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ திரிபுவ சாரியா அப்படின்னா என்னென்னா மூன்று உலகையும் உருவாக்கியவன் அப்படிங்கிற பொருள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் வில்லேஜில் பாபநாத டெம்பிள், இதுவுமே ஒரு முக்கியமான டெம்பிள். இந்த பாபநாத டெம்பிள் பார்த்தீங்கன்னா விருபாக்ஷா டெம்பிளுடைய பேசிக் பிளான் கீழே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயினாக என்னென்னா சிகரங்கள் வந்து வட இந்திய பாணியில் இருக்குது. ஓகேவா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபநாத கோயிலுடைய வெளிப்புற சுவர்களில் வந்து ராமாயண கதாபாத்திரங்களுடைய காட்சிகள் வந்து அழகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிழக்கு சுவரில் ஒரு சிறிய கல்வெட்டு இருக்குப்பா. அந்த கல்வெட்டில் இந்த கோயிலை வடிவமைத்தவரின் பெயர் வந்து ரேவதி ஒவாஜா அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே? ஸோ அப்போது பட்டடக்கல்ல வந்து சாளுக்கியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 10 டெம்பிள்ஸ் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்களா. எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இந்த டெம்பிள்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன் ஸ்டைல், இன்னொன்று திரவிடியன் ஸ்டைல். உங்கள் 6வது புத்தகத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த 10 டெம்பிளில் வந்து 4 டெம்பிள் வந்து நார்த்தன் ஸ்டைல் நகரா ஸ்டைலும், 6 டெம்பிள் வந்து சதர்ன் ஸ்டைல் திரவிடியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த்தன் ஸ்டைல் நகரா ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் ஆட்டு பாபநாத டெம்பிளை சொல்கிறாங்க. திரவிடியன் ஸ்டைலான சதர்ன் ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் ஆட்டு விருபாக்ஷா டெம்பிளையும் சங்கமேஸ்வரா டெம்பிளையும் குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 6வது வகுப்பு புத்தகத்தில் எக்ஸ்ட்ராவாக என்ன படித்தோம், வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணியை பற்றி படித்தோம். ஸோ இந்த வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி அவர்களுக்கான சிறந்த ஆர்கிடெக்சருக்கான எடுத்துக்காட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள் அட் லாக்குண்டி அங்கேயும், மல்லிகார்ஜுனா டெம்பிள் அட் குருவட்டி, அப்புறம் காளீஸ்வரா டெம்பிள் அட் பாகல்லி, மகாதேவா டெம்பிள் அட் இட்டாகி, இந்த மாதிரி இடங்களில் வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணியுடைய ஆர்கிடெக்சருடைய சிறப்பம்சத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் சாளுக்கியாஸ் உடைய கேவ் டெம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அஜந்தா, எல்லோரா அண்ட் நாசிக். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ். ஸோ பெயிண்டிங்ஸில் இவங்க வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலை வந்து பின்பற்றினாங்க, அது என்ன ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா கடகர்களின் பாணி. சரியா? ஸோ இந்த வாகடகா ஸ்டைல் இன் பெயிண்டிங்ஸ். ஸோ மெனி ஆஃப் த பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவதார் ஆஃப் காட் விஷ்ணு, விஷ்ணுவுடைய அவதாரங்களை குறிப்பதாகத்தான் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது. சரியா?
நீங்கள் பெயிண்டிங்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதாமி கேவ் டெம்பிளில் வந்து இவங்க காலத்தினுடைய பெயிண்டிங்ஸ் வந்து விஷ்ணுக்காகன பெயிண்டிங்ஸ் நிறைய அங்கே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பாப்புலர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லணுன்னா யாருடைய பேலஸில் இருக்குன்னா மங்களேஷன் பில்ட் பண்ண பேலஸில் ஒரு முக்கியமான மோஸ்ட் பாப்புலர் பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் என்ன காட்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் சேர்ந்து பார்ப்பது போன்ற ஒரு காட்சி இருக்குது. ஓகேவா? ஸோ அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சித்திரங்கள் வந்து சாளுக்கிய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லேயும் இவங்க கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு. அப்புறம் நம்ம வந்து பாருங்க, மெயினாக இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மேக்குடி கோயிலில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. இந்த சமண கோயிலின் கிழக்கு சுவரில் 19 வரி கொண்ட ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது. அதை யார் கம்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி. ஸோ இந்த கல்வெட்டில் புலிகேசி டூவை சத்யஸ்ரேயா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சத்யஸ்ரேயான்னா என்ன? உண்மையின் உறைவிடம்னு பொருள். மேலும் இந்த கல்வெட்டில் எதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் டைனாசிட்டி, மற்றும் இந்த அவங்க வந்து இந்த புலிகேசி டூ வந்து எல்லா எனிமீஸையும் டிஃபீட் பண்ணாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹர்ஷவர்தனாவை வந்து அவர் தோற்கடிச்சார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து சாளுக்கியாஸ் முடிச்சுட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது பல்லவர்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த கட்டம் என்னென்ன ப்ரோக்ரஸ் பண்ண முடியும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு தெரிய வரும். தேங்க்யூ.